அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ரிஸ் கிச்சன். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரிஸ் கிச்சன் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கொத்து பரோட்டா எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக செஞ்சிடலாம், எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளப்பெல்லாம் வாங்க. வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி அருமையாக செஞ்சு சாப்பிட முடியும். ஸோ அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளப்பெல்லாம் வாங்க. சிக்கன் கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு 250 கிராம் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு சட்டியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த வந்து சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். சிக்கன் வந்து குக் ஆகிற டைத்தில் நம்ம வந்து பரோட்டா வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிடலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து பிச்சி போட்டாலும் சரி, மிக்சியில் வந்து அடித்தாலும் சரி, நான் வந்து மிக்சியில் வந்து லைட்டாக அடிச்சுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பரோட்டா வந்து பிச்சிடலாம். இது வந்து வச்சிருக்கலாம். அந்த பரோட்டா வந்து நம்ம இதில் போட்டு லைட்டாக அடிச்சுக்க போகிறோம். நல்லா வந்து அடிச்சிடாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து அடித்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து போட்டுட்டு ஒரு 5 செகண்ட் அடிச்சுட்டு இது பண்ணாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப தூளாக பண்ணிட வேணாம், ஓரளவுக்கு அடித்தா போதும். குக் பண்ண சிக்கன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். ஏன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டாலும் சரி. சிக்கன் கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சிடலாம். வந்து ஹீட் ஆகணுன்னே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகணுன்னே நான் வந்து 3 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வந்து ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். ஸோ நல்லா வந்து வதங்கணும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம எப்போதும் பரோட்டா செய்யும்போது வந்து நம்ம கறி குழம்பு இல்லை மட்டன் குழம்பு சால்னா அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறுநாள் நீங்கள் அந்த மாதிரி வந்து சால்னா ஊற்றிட்டு அந்த மாதிரி கொத்து பரோட்டா செய்யலாம். இல்லைன்னா நம்ம சிக்கன் கறி இருந்துச்சுனாக்கா அதுலேருந்து வந்து நம்ம கோழி எடுத்து சுவிட்ச் போட்டு இந்த மாதிரி செய்யலாம். கோழி வந்து நம்ம வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அது செஞ்சு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கவலையை விடுங்க, இந்த மாதிரி வந்து சிக்கன் கொத்து பரோட்டா செஞ்சு சாப்பிட்றலாம். வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தாக்கா 1 தக்காளி போட்டுக்கோங்க, சின்ன தக்காளியாக இருந்தாக்கா 2 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி குக்காக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி குக் ஆகணும்னா மசாலாலாம் போட்டுடலாம். ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தெல்லாம் ஓரத்தில் நவுத்து வச்சுட்டு நடுவில் ஒரு கேப் போடுங்க.
அதில் ரெண்டு முட்டையை போட்டுடலாம். ஒரு நிமிஷம் குக்க ஆகட்டும். அதில் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக. அடுத்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பரோட்டாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 5 பரோட்டா எடுத்துருக்கேன். ஸோ பரோட்டா வந்து பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3 பரோட்டா கூட போதும். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பாதி லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இன்றைக்காக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனை வந்து ரசித்து பாருங்கள். இந்த மாதிரி ருசித்து சாப்பிடலாம். தேங்க்யூ.